வணக்கம் இப்போ இந்த வீடியோ ப்ரெசென்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்து பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது குட்வில் சார்ட்டிங் டூல் இது ஒரு புதிய கான்ட்ராக்ட் நம்ம பழைய கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆன காரணத்தினால புதிய கான்ட்ராக்ட் மூவாயிரக்கும் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டை ரெசிஸ்டன்ஸாக வச்சு காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம் அந்த அடிப்படையில் நான் நம்ம எதிர்பார்த்தது ப்ரைஸ் ஓப்பனிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் நேற்று ப்ரோட ப்ரைஸ் ஓப்பனிங் முன்னாடி நாள் மார்க்கெட் க்ளோஸிங் பக்கமாகவே ஓப்பனாக இருந்தது அப்போனா அது ஒரு தொடர்ச்சியாக அமைஞ்சிருக்கு நம்ம சார்ட்டிங் டூலும் செல் சிக்னல் கொடுத்துருக்கு அந்த அடிப்படையில் காப்பர் மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அடுத்த டார்கெட் ஜோனான நானூற்றி இருபத்தாற டச் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா நானூற்றி இருபத்தேழு புள்ளி நாலு அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு எப்பவும் போல் குட்வில் சார்டிங் டூல் நல்லா நமக்கு ட்ரேட் பண்ணுறப்போ உதவியாக இருந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் நானூற்றி இருபத்தி இருந்து இருபத்தி ஒம்போதுக்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியுது அந்த அடிப்படையில் நம்மளுடைய ட்ரேடிங் திட்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நானூற்றி முப்பத்தி ரெண்டை ரெசிஸ்டன்ஸாக வச்சு காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம் இந்த காண்ட்ராக்டோட ஓப்பனிங்லேயே நம்ம ஒரு முக்கியமான ஸோனான நானூற்றி முப்பத்தி ரெண்டை பிக் பண்ணியிருக்கிறோம் எப்போவுமே நம்ம ஒரு பர்டிகுலரான சோனை பிக் பண்ணி ஒரு ட்ரெண்டை முடிவு பண்ணுற ஜோனை பிக் பண்ணுவோம் எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வர கிளைண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அடிப்படையில் நானூற்றி முப்பத்தி ரெண்டை தாண்டி பிரைஸ் க்ளோஸ் ஆனால் தான் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக மாறும் அப்படி இல்லைன்னா தொடர்ந்து காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருந்து அடுத்த டார்கெட் சோனான நானூற்றி இருபத்திரெண்டை தொடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றத எதிர்பார்க்கலாம் எப்போவும் போல் நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்ப குட்வில் சார்ட்டிங் டூல் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு உதவியாக இருக்கும் எங்கள் வீடியோ ப்ரெசென்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி மகிழ்ச்சி வணக்கம்